Welcome students to learn grammar for grade 3. Today's session we are going to see about lesson 4 nouns gender. Let's see about what is the meaning of nouns and gender. Before starting the concept of nouns and gender, just we can see about nouns and gender pathi nama கிளீனாக வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிசன் தட் இமேஜஸ் வாட் இஸ் லொக்கேட்டட் தேர். அங்கே இருக்கிற இமேஜஸை கொஞ்சம் பாருங்கள். ஓ அதே அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஃபேமிலியாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், சிஸ்டர் அண்ட் பிரதர், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகேவா, வாட்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் லிசன். Now listen, find out the females and males in this sentences. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இமேஜஸ்க்கு ஓரியன்டாக சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து என்ன பண்ணணும்னா மேல்ஸ் ஃபீமேல்ஸை செப்பரேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெரி ரைட். See the first sentence from that images. இமேஜஸ்க்கு ஓரியன்டாக இங்கே சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. லிசன், மை சிஸ்டர் லுக்ஸ் லைக் மை மதர். என்னுடைய சிஸ்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? My sister looks like my mother. எங்கள் அக்காவை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா போலவே இருக்காங்க. லுக்ஸ் லைக்னா எங்கள் அம்மா போலவே இருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபீமேல் எது மேல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எது? மதர் அண்ட் சிஸ்டர் இஸ் த ஃபீமேல். மேல் தெர் இஸ் நோ மேல். அப்போ அவங்க என்ன போட்டிருக்காங்க? நோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த சென்டென்ஸில் ஃபீமேல் எது மேல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபீமேல் வந்து சிஸ்டர் அண்ட் மதர். ஓகேவா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? See the next sentence. I am a boy but I look like my grandmother. நான் வந்து ஒரு பையன், ஆனால் நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறேன்னா என்னுடைய பாட்டி மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கிறது? அந்த பாய் சொல்லியிருக்காங்க. Listen, I am a boy but I look like my mother. In the sentence, which one is the male? Boy is the male. Which one is the female? Grandmother is the female. Did you understand? See the next sentence. My father looks like my grandfather. என்னுடைய ஃபாதர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா கிராண்ட்ஃபாதரை பார்க்குற மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபாதர்னா அப்பா, கிராண்ட்ஃபாதர்னா யார்? தாத்தா. ஓகேவா, மை ஃபாதர் லுக்ஸ் லைக் மை கிராண்ட்ஃபாதர். ஓகேவா, இந்த சென்டென்ஸ் விச் ஒன் இஸ் த மேல்? ஃபாதர் இஸ் த மேல். நெக்ஸ்ட், கிராண்ட்ஃபாதர் இஸ் ஆல்சோ மேல். ஓகேவா, இந்த சென்டென்ஸ் தேர் இஸ் நோ ஃபீமேல். இங்கே என்ன இல்லை? ஃபீமேல் பீயிங்ஸ் இல்லை. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஷீ இஸ் ஏ டாக்டர். ஓகேவா, ஷீ இஸ் ஏ டாக்டர். லிசன், இன் த சென்டென்ஸ் டாக்டர் இஸ் அ ரெப்ரசன்டிங் வாட்? நவுன். நவுன் ஓகேவா, டாக்டர்ன்றது நேமிங் வேர்ட். பட் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கேர்ளோட இமேஜை கொடுத்துருக்காங்க டாக்டருக்கு. ஓகேவா, தட் இஸ் ஆல்சோ ஏ ஜெண்டர். பட் அது என்னவா சொல்கிறாங்கன்னா காமன் ஜெண்டராக சொல்லுவாங்க. ஓகேவா, வாட் இஸ் தட்? காமன் ஜெண்டர். காமன் ஜெண்டர்னா பொதுவாக. நம்ம இப்போ நம்ம டெஃபினேஷனோட நம்ம ப்ரீஃபாக படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரு ஜெண்டராக வரும்ன்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Here, listen this sentence. Lot of stones. இங்கே அதிகமான கற்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹியர் ஸ்டோன்ஸ் இஸ் த வாட்? நியூட்டர் ஜெண்டர் அக்ரீனை. ஓகேவா, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா நான் லிவிங் திங்ஸை சொல்லும். இது இட் காண்ட் ஏபிள் டு க்ரோ ஆர் லிவ். ஓகேவா, இதனால் வாழவும் முடியாது வளரவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் ஏ நியூட்டர் ஜெண்டர். காமன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர் அண்ட் மஸ்குலைன் ஜெண்டர் இஸ் டிஃபர் ஃப்ரம் இந்த நியூட்டர் ஜெண்டர். ஏன்னா இது மூணுமே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு த்ரீ ஜெண்டர் வந்து லிவிங் பீங்ஸை பற்றி சொல்லும், ஆனால் நியூட்டர் ஜெண்டர் வந்து எதை பற்றி சொல்லும்னா நான் லிவிங் பீங்ஸை பற்றி சொல்லும். ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே செஷன் வி சா அபவுட் நவுன்ஸ் ஜெண்டர் த்ரூ லெட்ஸ் டூ. நவுன்ஸ் ஜெண்டர்னா என்னென்று ஒரு லெட்ஸ் டூ மூலயமா நம்ம பார்த்தோம். ஓகேவா, லெட்ஸ் டூவில் என்ன பார்த்தோன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த இமேஜில் என்ன இருந்துச்சு? ஃபேமிலி இமேஜ் இருந்துச்சு. இந்த ஃபேமிலி இமேஜ் ஹூ ஆர் தே? கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர், மதர், ஃபாதர், பிரதர் அண்ட் சிஸ்டர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன் தட் இமேஜ் ஹூ இஸ் த மேல், ஹூ ஒன் இஸ் த ஃபீமேல், யாரெல்லாம் ஃபீமேல் யாரெல்லாம் மேல்ட்டு என்ன பண்ண சொன்னாங்க? ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நம்மளை செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ண சொன்னாங்க, ரைட் பண்ணவும் சொன்னாங்க. ஓகேவா, லாஸ்ட் டூ இமேஜஸ்லாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஷீ இஸ் ஏ டாக்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஷீ இஸ் ஏ டாக்டரில் நம்ம டாக்டர் அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். ஒய் வி அண்டர்லைன் த டாக்டர் மீன்ஸ் பிகாஸ் என்னது, அது வந்து ஒரு
என்னது அதுவும் என்னது ஒரு நேமிங் வேர்ட் பட் ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு கேர்ளோட இமேஜ் கொடுத்துருந்தாங்க அது வந்து காமன் ஜெண்டர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் த்ரீ இமேஜஸில் வந்து மேல் ஃபீமேல் அண்ட் ஷீஸ் எ டாக்டர் இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா லிவிங் திங்ஸாக இருந்துச்சு உயிர் வாழும் உயிர் வாழும் உயிரினங்களாக இருந்தாங்க ஓகேவா லாஸ்ட் ஒன்ல லாட் ஆஃப் ஸ்டோன்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டோன்ஸ் அண்டர்லைன் பண்ணோம் ஆனால் அது என்னவா இருக்குது நேமிங் வேர்ட் ஆஃப் திங்ஸ் தான் ஸ்டோன்ஸ் பட் அது நான் லிவிங் திங்ஸ் அது எதில் வரும்னா நியூட்டர் ஜெண்டரில் வரும் அதுவும் எப்படி தான் இருக்குது அதுவும் ஒரு ஜெண்டர் அக்ரினை நியூட்டர் ஜெண்டர்னா என்னது அக்ரினை ஓகேவா நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ